அவர்களின் வாழ்க்கை பயணம் என்பது 62 ஆண்டுகள். இந்த உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து முடிக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களால் செய்ய முடியாத மகத்தான சேவைகளை, மனித உலகத்தின் மாற்றங்களை 2000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியாத மிகப்பெரிய சமூக மாற்றங்களை, 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவில் அவர்கள் எந்த ஒரு மறுமலர்ச்சியும் உண்டாக்க முடியவில்லை என்று சொல்கிற அந்த நிலையில், 63 ஆண்டுகளில் உலகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை அவர்கள் ஏறிய மேடைகள் இல்லை, செய்த நீண்ட பயணங்கள் ரொம்ப குறைவானது, சொற்ப காலத்தில் சமூக இதயங்களில் இடம்பெறுகிறார்கள். உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார்கள். உலகம் இன்னளவும் அவர்களை பற்றி பேச வைத்தார்கள். அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படாத நாட்கள் இல்லை என்பதை தவிர்த்து, நாட்கள் இல்லை என்று சொல்லாமல் நிமிடங்கள் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு, இப்போது நாம் இரவில் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பகலிலே இருப்பார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பாங்கில் அவர்களுடைய அந்த பெயரை உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் ஒழிக்க செய்தார். அவர்களின் பெயர் இல்லாத தொழுகை இல்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, அத்தஹியாத்தில் அவர்கள் பெயர் இல்லாத தொழுகை இல்லை, அவர்கள் பெயர் இல்லாத பாங்கில்லை, அன்னலாரை உச்சரிக்காமல் வாழ்க்கையே இல்லை, அவர்கள் பெயர் உச்சரிக்காத ஈமானும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்படி நமது வாழ்வோடு, வளத்தோடு, உயிரோடு, உடலோடு, இரத்தத்தோடு, நரம்புகளோடு அன்னலாரை அல்லாஹ் பின்னி பிணைய நசீபாக்கி தந்தான். அப்படி வாழ்க்கையின் தவிட்டாத சுகம் தந்த பெருமானார், உலகத்தை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த நபி பெருமானார் தங்களது தோழர்களில் மறக்க முடியாத இடத்தை பெறுகிறார்கள். நபியை பிரிந்து பார்க்கிற இடமே இல்லை. நபியை இல்லாமல் ஒரு வாழ்க்கை உண்டா என்று அவர்கள் கற்பனை செய்ய முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு சில நிமிடங்கள் பிரிந்தால் அந்த மக்கள் தாங்கியதில்லை. எப்போதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது போய் கொஞ்சம் தாமதமானால் அவர்களால் அதை தாங்க முடியாது, தவித்து போவார்கள். வீட்டில் மஜ்லிஸில் இருந்தவர்கள் திடீரென்று எழுந்திருத்து போக நேரம் கொஞ்சம் தாமதமாக அன்னலார் வரவில்லை. வருவார்கள் என்ற அடையாளம் இருக்கிறது, வரவில்லை, துடித்து போகிறார்கள் சஹாபிகள். அபூ ஹுரைரா சொல்வார், நான் ரொம்பவே பதறினேன், ஓடிப்போனோம் எல்லோரும், ஆங்காங்கு நபி அவர்களை காணவில்லையே, எனக்கு வழி தெரியவில்லை. அங்கே ஒரு தோட்டம் அன்னலார் போகிற பழக்கம், தோட்டத்துக்கிட்டே வந்து பார்த்தேன், தோட்ட கதவு பூட்டப்பட்டிருந்தது, எப்படி நபியை நாம் தேடுவது, எங்கே தேடுவது, சுற்றி பார்த்தேன், தோட்டத்துக்குள் வெளியில் கிணற்றிலிருந்து ஒரு வாய்க்கால் உள்ளே போகிறது, சின்ன மடை, அந்த மடை உள்ளே எப்படி நுழைவது வாய்க்காலுக்குள்ளே, ஆனாலும் நபியை பார்க்க வேண்டுமே, நபியை பார்க்காமல் இருக்க இயலாது, என்ன நேர்ந்தது என்றும் தெரியவில்லை. அந்த வாய்க்காலில் நான் குறுகினேன், குள்ள நரி போல் குறுகினேன், குள்ள நரி போல் குறுகினேன். அப்படி இவ்வளவு சின்ன வாய்க்கால் மட, அதற்குள் என் உடம்பை வளைத்து குறுக்கி அதற்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் என் ஆடையில் நனைந்து உள்ளே போன போது சிரமத்திற்கு நிமோச்சனமும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. உள்ளே என் பெருமானி உண்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு சில நிமிடங்கள் நபியை பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத மாணவியின் உத்தம தோழர்கள், அவர்களின் அருமை மனைவியர்கள் பெருமானார் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்றால் வழிமீது விழுவித்து காத்திருப்போம், எப்போது எங்கள் நபி வீடு திரும்புவார்கள் என்று அத்தனை பாசத்தை வீட்டிலே கொட்டிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாரை வீட்டை விட்டு வெளியே சென்றால் எப்போது திரும்புவார்கள் என்று ஏக்க பேச்சிலும் பார்வையிலும் தன் மனைவியர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் நபியை பிரிவதை தாங்க முடியாத அந்த தோழர்கள் எப்படி நிரந்தர பிரிவை தாங்கியிருப்பார்கள், எப்படி தாங்கியிருப்பார்களோ, சிந்திக்க கூட நமக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்தின் கடைசி ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை முடித்து வீடு திரும்பினார்கள். என் பெருமான் வீடு திரும்பிய போது தங்களுடைய தலையிலே கை வைத்து, ரொம்பவும் எனக்கு தலைவலி இருக்கிறது என்கிறார்கள். வீட்டிலே அணைத்து கொண்டு அவர்களை ஆரத்தழுவி உட்கார வைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார் அவருடைய அருமை மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காய்ச்சல், அதை தொடர்ந்து தலைவலியை தொடர்ந்து ஏற்பட்ட காய்ச்சல், தாங்கிக் கொள்ள இயலாத காய்ச்சல், உடம்பில் எங்கு பார்த்தாலும்
அனலாக குதிக்கிறது நபியின் உடல். அதற்கு மேல் பெருமானாருக்கு ஒரு போர்வை தூக்கி போட்ட போது நபித்தோழர் பெருமானாருடைய சந்திப்புக்கு வந்து நபியினுடைய போர்வையில் கை வைத்தார். கை வைத்து சொன்னார், நாயகமே, போர்வை தொட முடியவில்லையே, இத்தனை சூடு இருக்கிறதே, எப்படித்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனியிலே கிடக்கிற போர்வை கூட சூடாகி போகிறது, அத்தனை கடுமையான சூடு நபி அவர்களுக்கு. அங்கே வந்த பெருமானார் எனக்கு ரொம்பவும் தலைவலிக்கிறது என்று சொல்ல அவர்களை தயார்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அவர்களை எப்போதும் தன்னோடு அணைத்துக் கொண்டு அவர்களுடைய துணைவியர்கள் ஆனாலும் பள்ளியை நோக்கி பயணமாகிறார்கள். தொழுகையின் எந்த ஒரு வகுப்பையும் சஃபருடைய கடைசி நபி பெருமானார் உடல்நிலை குறைவு என்று சொல்கிறார்கள். அவர்களின் இறுதி மூச்சு பிரியும் வரையிலும் நபி பெருமானார் எந்த தொழுகையை விட்டதில்லை. அல்லாஹ் நமக்கும் அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. தொழுகையிலே ரொம்ப அச்சட்டை காட்டுகிறவர்கள், கவனக்குறைவாக இருப்பவர்கள், சின்ன சிறிய தலைவலிகளுக்காக தொழுகை விடுபவர்கள், சின்ன வியாதிக்கு, சின்ன நோய்க்கு, சின்ன பயணத்திற்கு, சின்ன புரோகிராமுக்காக தொழுகை விடுபவர்களே, அன்னலாரனுடைய இறுதி மூச்சு வரையிலும் அந்த தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த அந்த மகத்தான நிலையை நமது வாழ்க்கையாக அல்லாஹ் புரிவானாக. இப்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே கொஞ்சம் குறைவாக, உடல்நலம் குறைவு, அடுத்த நாள் சுபூ ஜமாத்துக்கு பள்ளிக்கு வர்றாங்க. சுபஹானல்லாஹ், அந்த தலைவலியிலும் அந்த காய்ச்சலிலும் பெருமானார் திவானே முஃபஸ்ஸலை ஓதுகிறார்கள். நீண்ட அத்தியாயம் நீண்ட நேரம் நின்று ஓதுகிறார்கள். சஹாபிகள் ஈர்க்கப்படுகிறார்கள் அந்த அன்னலாருடைய குரலிலும் கிராத்திலும். உடல்நலம் குறைவை கூட தொழுகையில் காட்டவில்லை. அவ்வளவு நேரம் நின்று நீண்ட அத்தியாயத்தை ஓதி எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அப்படி பள்ளிவாசலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிற நபி பெருமானார் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய மனைவியர்களிடத்தில் தெளிவு கேட்கிறார்கள். ஐநான கதா, நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன். இந்த வார்த்தை நபியின் வாயில் நடமாடிக்கொண்டே இருக்கிறார். சாவிகள் அவனுடைய மனைவியர்கள், நாளைக்கு இங்கே இருப்பீங்க, எங்கே இருப்பீங்க, நானே இங்கே இருப்பேன். அப்படியானால் நபியின் உணர்வு ஏதோ ஒன்று இருக்கிறது, எங்கேயோ இருக்க நினைக்கிறார்கள், எங்கோ இருக்க நினைக்கிறார்கள். அந்த மனைவியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருப்பப்படுகிற மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். மனைவியர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எனக்கு ஒரு அனுமதி தருவீர்களா? நாயகமே, உங்களுக்கு நாங்கள் என்ன அனுமதி தருவது, நீங்கள் விரும்பியதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன போது நான் ஆயிஷா வீட்டில் இருக்க பிரியப்படுகிறேன் என்கிறார்கள். பெருமானாரை ஆயிஷாவின் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அன்னலார் படுத்திருக்கிறார்கள், கூப்பிடுங்கள் அலியை என்கிறார்கள். செய்தனா அலி வரவழைக்கப்படுகிறார். செய்தனா அப்பாஸ் ரலியல்லாஹு பலவழிக்கப்பட்டாங்க. ரெண்டு பேரும் வந்தாங்க. பெருமானார் கையை கொடுக்குறாங்க, தூக்குங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு பெருமானாரை தூக்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலையை கண்ட சையிதுனா அப்பாஸும் அலியும் கண்கலங்கி போகிறார்கள். கம்பீர நடைக்கு சொந்தக்காரர், நடக்கிற போது திரும்பி பார்க்காமல் நடப்பார்கள். முத்தம நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிய போது ரொம்பவே கண்ணீர் வடிக்கிறார்கள். குடும்பத்து பெண்களுக்கும் அப்போது தெரிந்தது, நபியின் கால் பூமியிலே நிற்காமல் சாய்கிறது. உத்தம நபி அவர்கள் இப்படி சாய்ந்து பழக்கமே இல்லை. நபி பெருமானார் நின்றால் கம்பீரம், நடந்தால் கம்பீரம். அப்படிப்பட்ட கம்பீரமான காரூணிய சீலரின் கால் நிற்கவில்லை என்ற போது அவர்களின் மனைவியர்கள் அப்படி சோர்ந்து போக அதற்கு அப்பாசும் அணியும் தங்கள் புஜத்தை தாழ்த்தி நபி அவர்களின் கையை தூக்கி தங்கள் புஜங்களுக்கு மேலால் போட்டு அன்னலாரை அழைத்து செல்ல முனைந்த போது இன்னும் பெரிய சோதனை இருந்தது. பெருமானாரின் கால் நடை இல்லாமல் பூமியிலே கோடு கிழித்த போது புயர்ந்தே போனார்கள். அல்லாஹ்வின் ரசூலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது உடலுக்கு மேல் நபி அவர்களை போட்டு அவர்கள் காலை பதமாக வைக்க வைத்து ஆயிஷாவின் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். அன்னை ஆயிஷாவின் வீட்டுக்கு வந்தபோது பெருமானார் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு நிலை மாறி இருக்கிறது. சொன்னாங்க, நான் குளிக்கணுங்கிறாங்க, என்னை குளிக்க வையுங்கள் என்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, 7 கிணற்றில் தண்ணீர் எடுக்க வேண்டும், 7 பாத்திரத்தில் வைத்து அந்த தண்ணீரில் நான் குளிக்க வேண்டும். என்ன ரகசியத்தை அறிவிக்கிறார்களோ அது வேறு விஷயம். எனக்கு 7 கிணற்றில் தண்ணீரில், 7 பாத்திரத்தில், எந்த பாத்திரத்திலும் கை நினைக்கப்படாது, பாத்திரங்கள் அவிழ்க்கப்படாது, மூடப்பட்ட 7 பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நான் குளிக்க வேண்டும் என்கிறார்கள். நண்பனி முஹம்மது ரசூலுல்லாஹ். வீட்டு பெண்கள் அத்தனை பேர்களும் அன்னலாருடைய பக்கத்தில் இருந்தால் நபியின் உடல் சூடு அவர்களை தாக்குகிறது. அவ்வளவு பெரிய காய்ச்சல். சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சராசரி மனிதனுக்கு கொடுக்கப்படுவதை போல் எனக்கு கஷ்டமும் கொடுக்கப்படுவதில்லை, பன்மடங்கு கூடவே கொடுக்கப்படும்.
கஷ்டத்திலும் பன்மடங்கு உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க வைக்க சொல்றாங்க. குளிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் அன்பு துணைவியர்கள் அன்னலாரை பக்குவமாக அழைத்து செல்ல பெருமானார் எழுந்திருந்து ஓரிரு எட்டுகள் கால்களை தேய்த்து கொண்டு வைத்த போது என்ன நடந்ததோ என்ன ஆனதோ அப்படியே கண்ணை மூடி மயக்கமாய் சாய்ந்து விட்டார். எப்படி தாங்கும் அந்த இதயங்கள்! நபியினுடைய மனைவியர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? பெருமானார் எப்படியெல்லாம் அவர்கள் பார்த்ததே இல்லை. அவர்கள் எந்த காலத்திலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தவர்கள். அப்படி தங்களோடு அணைத்து கொண்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அப்படியே கீழே வச்சுட்டாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சில நிமிடம் கழித்து மயக்கம் தெளிந்து பெருமானார் குளிக்கணுமேங்கிறாங்க. ரெண்டாவது அப்படி அழைச்சிட்டு போக கொஞ்ச நேரத்தில் மயக்கமாக மூணாவது பெருமானார் குளிக்க வையுங்கள் என்கிறார்கள். நன்கு குளித்தார்கள், மிகச் சிறப்பாக குளிக்கிறார்கள். குளித்து முடித்துவிட்டு மஸ்ஜிதுக்கு மீண்டும் வர பள்ளிவாசலில் இமாமாகவே நிற்கிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதற்கு பின்னால் அன்னலார் மஸ்ஜிதுக்கு வந்தபோது அபூபக்கர் இடைவெளி கொடுக்கிறார். உள்ள போறாங்க. உள்ள போன நபி அவர்கள், இமாமாக நிற்கிறவர்கள், போனவர்கள் ரெண்டு பேரும் கைத்தாங்களில் என்னை உட்கார வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நேரமானது! பிலால் காமத்து சொல்ல வேண்டும். உத்தம நபிகள் வந்தபோது நின்று கொண்டு காமத்து சொல்லும் நிலை. உட்கார வைக்க சொன்ன போது பெருமானாரை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமத்து சொல்ல சொல்ல காமத்து சொல்ல அன்னலார் உட்கார்ந்தே இமாமத்து செய்ய சஹாபிகள் அத்தனை பேரும் கண்ணீர் வடித்து விட்டார்கள். எப்படி நின்று தொழுதே பழகியவர்கள், நின்று தொழுதால் உள்ள கூலி உட்கார்ந்து தொழுதால் கிடைப்பதில்லை என்று சொன்னவர்கள் அவர்கள் உட்கார்கிறார்கள் என்றால் எத்தனை சிரமங்களை தாங்கிக் கொண்டு நிற்பார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலார் உட்கார்ந்த போது சஹாபிகளால் என்ன செய்யணுண்டே புரியல. கண்ணீரும் ஒரு பக்கம் கவலையும் மனசிலே பெரிய பெரிய பாரம். தங்க வீட்டில் ஒன்று நடந்தால் கூட அப்படி பாரம் வருவதில்லை, கஷ்டம் வருவதில்லை. இங்கே இம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்ட இந்த நிலை அத்தனை சஹாபிகள் உட்கார்ந்து தப்பீர் கட்டிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. இமாம் உட்கார்ந்து தப்பீர் கட்டி இருக்கிறார்கள். இமாம் உட்கார்ந்த பின்னால் நாம் எப்படி நிற்பது? அவர்களுக்கு நிற்கிற சக்தியை கூட இழந்துட்டாங்க. சஹாபாக்கள் பின்னால் அவ்வளோ பேர் உட்கார்ந்து தக்பீர் கட்டினாங்க. பெருமானார் உட்கார்ந்து தொழ வைக்க மாமும்களும் உட்கார்ந்து தொழுகிற நிலை. தொழுக முடிஞ்சு பார்க்குறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் கூட அவர்களை பண்படுத்துகிற விஷயத்தில் கவனத்தோடு இருக்கிறார்கள். ஆயிரம் சிரமங்கள், ஆயிரம் கஷ்டங்கள், கேட்டார்கள், நீங்கள் ஏன் உட்கார்ந்தீர்கள்? யார சூழல்லா, இருவதையிலும் நின்ற தாங்கள் உட்கார்ந்த போது எங்களுக்கு ஒண்ணுமே முடியவில்லை, நிற்கும் சக்தியும் கூட இல்லை, உட்கார்ந்து விட்டோம். இல்லை இல்லை, இமாம் முடியாமல் உட்கார்ந்தால் மாமும்கள் நின்றே தொழுங்கள் என்றார்கள் சொல்லந்தாலே. இமாம் முடியாமல் உட்கார்ந்தால் மாமும்கள் நின்றே தொழுங்கள் என்றார்கள். தான் முடியலேங்கிறத உணர்த்திய போது இன்னொரு பக்கம் எப்போதும் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நின்றுதான் தொழ வேண்டும் என்று சொன்ன போது சஹாபிகளுக்கு பாடம் ஒரு பக்கம், படிப்பினை ஒரு பக்கம், தங்கள் சிரமங்களை மறைத்து அன்னலார் அவர்களுக்கு கண்கலங்கிவிடக் கூடாது என்பதை கொஞ்சம் தன்னை உற்சாகப்படுத்தி அல்ஹம்துலில்லா என்று தான் நல்லா இருப்பதை போல வீட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு பெருமானார் ஒரு கட்டத்தில் சஹாபாக்கில் உள்ள கூப்பிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. நபியுடைய தோழர்கள் ஏன் கொஞ்சம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பேப்பரை கொடுங்கிறாங்க. கொஞ்சம் நபியினுடைய பேச்சையை விளங்க இயலலை. சஹாபிகளால் விளங்க இயலலை. ஒரு பேப்பரை கொடுங்க, அத்து விளக்கும் நான் எழுதி கொடுக்கிறேன். கியாமத்து வரையிலும் நீங்க எப்படி வெற்றி பெறணுங்கிற வழி எழுதி தருகிறேன். என்ன எழுதி தர போறாங்க? அது ஆயிரம் இருக்கிறது, ஒரு பேப்பரை கொடுங்கன்னாங்க. அதற்கு செய்யுதுனா உமர் இப்னு கத்தாபோ சஹாபாக்கள் பேப்பருக்கு முயற்சி செய்த போது கொடுக்க கூடாதுன்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா எம்பெருமான் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள்? அவர்களால் எழுந்திருத்து உட்கார முடியவில்லையே, அவர்கள் கேட்கிறார்கள் என்று சிரமப்படுத்த போகிறீர்களா? சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாபின் வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அங்கே இருந்து அபூ ஹுரைரா போன்ற ஒரு சில சஹாபிகள், அப்படி இல்லை, நாம் கொடுப்போமே, நமது எதிர்காலத்தை தீர்மானிக்க வல்லவா எழுதி தருகிறேன் என்கிறார்கள். நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கல்லவா எழுதி தருகிறேன் என்கிறார்கள். அந்த வாய்ப்பை ஏன் இழக்க வேண்டும்? இல்லை, நபிக்கு சிரமம் கொடுக்க வேண்டுமா? அந்த நிலை ரெண்டு பேருக்கும் நல்ல எண்ணம், சமூகத்திற்கு பயனுள்ளதை எழுதி தந்து விடுவார்களே. அதற்கு உமர் அதற்கு பதில் சொன்னார்களாம், ஹஸ்புனா கிதாபுல்லாஹ், என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆன் நமக்கு தந்தார்களே நபி, அவர்களின் மொத்த வாழ்க்கையும் நமக்கு தந்திருக்கிறார்கள்.
அவர்களின் வாழ்க்கை நமக்கு முன்னால் இருக்கிறது, திருக்குறான் இருக்கிறது, இந்த ரெண்டும் போதாதான் நமக்கு எல்லாம் பெருமானார் தந்து விட்டார்கள், இல்லை நம்ம எழுத கொடுக்கணும். இந்த பேச்சு கொஞ்சம் லேசாக சத்தம் கூடின போது அப்போதும் அந்த தோழர்களை பண்படுத்தினாங்க. எப்போதும் தோழர்களை கடிந்து கொண்டதில்லை, அவங்களை கஷ்டப்படுத்தினதில்லை, அவங்களுடைய கண்ணியத்தை குறைச்சி நடத்துறதில்லை. அல்லாஹ் சொல்வான், அல்லாவின் பேரருளால் உங்கள் தோழர்களிடத்தில் ரொம்பவே மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நாயகமே. உலவு கொண்ட வல்லன் பதிவன் கொஞ்சம் நீங்கள் கடுகடுத்த நிலையிலும் கனத்த உள்ளத்தோடும் கொஞ்சம் முருட்டு சுபாவத்தோடும் நடந்து கொண்டிருப்பீர்களையானால் உங்களை சுற்றி இவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி தோழர்களை கடிந்து கொண்டதில்லை. இப்ப கொஞ்சம் சத்தம் கூடிச்சு. நபியினுடைய தர்பாரில் சத்தம் போட மாட்டான். அல்லாஹ் எச்சரித்திருந்தான், நபியின் தர்பாரில் உங்கள் சத்தத்தை உயர்த்தினால் உங்கள் அமல்கள் அழிந்துவிடும் என்று. அமல் அழிந்து போகும், அப்படி சத்தம் போடுறது இல்லை. இன்றைக்கு நபி அவர்கள் சிரமப்படும் போது பேப்பரை கொடுக்கணுமா, இல்லை அந்த பேப்பர் நமக்கு பயனளிக்குமே, இதில் கொஞ்சம் சத்தம் கூடின போது வழிகாட்ட வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய எந்த காலத்திலும் இந்த தோழர்கள் சத்தம் போட மாட்டார்களே. இப்போ சத்தம் கூடின போது அங்கே அவர்களை அந்த நேரத்திலும் பண்படுத்த தவறவில்லை. கூமு அண்ணி, எழுந்திருச்சு வெளியில் போயிடுங்க, எழுந்திருச்சு வெளியில் போங்க. அவங்க சரித்திரத்தில் சொன்னதே இல்லை. அல்லாஹ் சொன்னதை போல நீங்கள் கனிவோடு நடந்ததால் உங்களை சுற்றியிருந்தார் சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் நினைப்பதை விட நான் நல்லாவே இருக்கிறேன், எழுந்திருச்சு வெளியில போங்க. அப்படி போங்கன்னு சொன்ன பின்னால சஹாபிகள் பேச முடியல, சிரமங்களுக்கிடையே கவலைகளுக்கிடையே வெளியேறுகிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், அர்ரஸியா குல்லர் ரஸியா, பெரிய கை சேதமே. அண்ணலார் எழுதத்தர நினைத்த போது நாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுபட்டு அந்த ஞாபகத்தை இழந்துட்டோமேங்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம எப்பவெல்லாம் கருத்து வேறுபாடுபட்டோமோ பெரிய ஞாபகத்தை இழந்தோம். லைலத்துல் கத்ரை சொல்ல வந்தார்கள், ரெண்டு பேர் சண்டை போட்டோம், லைலத்துல் கத்ரே நடக்கிறோம். ஒவ்வொரு ஞாபத்துகளையும் நமக்குள்ளே கருத்து வேறுபாடால் இழந்தோம். நம்ம சத்தம் போட்டதுனால வெளியே போக சொல்லிட்டாங்களே, இத்தனை பெரிய சோதனை. ரஸியா குல்லர் ரஸியா, அவர்களுடைய உடல்நிலைகளிலே சில மாற்றங்கள். இந்த நேரத்தில் அன்னை பாத்திமா சந்திக்க வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒவ்வொன்றும் ஒரு நாள், அடுத்த நாள். இங்கே நாம் ஒவ்வொரு நேரத்தையும் வரிசைப்படுத்தல, நேரத்தின் அருமை கருதி உள்ள வர்றாங்க பாத்திமா. பாத்திமாவை பார்த்த உடனே பெருமானார் எழுந்திருச்சிருவாங்க, நேற்று சொன்னோம், எழுந்திருச்சு வந்துடுவாங்க. எழுந்திருச்சு வந்து அவங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு அவர்களுக்கு முத்தம் கொடுத்து நடக்காமல் உட்கார வைக்கிற பழக்கம். அன்றைக்கு ஃபாத்திமா உள்ள வர்றாங்க, அண்ணலார் பெருமானாரை பார்க்க, பெருமானார் எழுந்திருக்க முயற்சிக்கிறார்கள், முடியல. பெருமானார் எழுந்திருக்க முயற்சி செய்து முடியல. பெருமானார் எழுந்திருத்து வராத நாட்களை ஃபாத்திமா பார்த்ததில்லை. அங்கனே சத்தம் போட்டாங்க, ஃபாத்திமா யாபதா, என் தந்தையே தங்களுக்கு ஏற்பட்ட வேதனையே என்று சொல்லி ஃபாத்திமா கண்களங்க கண்ணீர் வடிக்க சத்தமிட அல்லாவின் தூதரின் கண்களும் கலங்கி போனது. தன் மகன் அழுதால் தாங்க மாட்டான், நபி கஷ்டப்பட்டால் ஃபாத்திமா தாங்க மாட்டாங்க. அந்த ரெண்டு ஆத்மார்த்த அந்த அன்பும் இங்கே மோதிக்கொண்டிருக்கிறது. உமானவின் கண்களும் கலங்குகிறது ஃபாத்திமாவின் கண்ணீரை பார்த்து. அன்னை ஃபாத்திமா, என் தந்தையே இத்தனை சிரமப்படுகிறீர்களே. அல்லாவின் தூதர் சொன்னாங்க, ஃபாத்திமா கவலைப்படாதமா, இனிமேல் உன் தந்தைக்கு சிரமம் இருக்காது என்றார். இனிமேலும் தந்தைக்கு சிரமம் இருக்காது என்று சொன்னபோது ஃபாத்திமாவுக்கு அந்த ரகசியம் புரியவில்லை. அன்னை சஃபியா வந்து உள்ளே வர்றாங்க நபி அவர்களை பார்க்கறதுக்கு. நபியை வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு டப்புன்னு அங்கே போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மீண்டும் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு மீண்டும் உள்ளே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே. மீண்டும் 10 நிமிஷம் கழித்து வெளியில் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. அப்போது சொன்னாங்க, சஃபியா வேண்டாமா சஃபியா, நாங்கள் சலந்தாரி செல்லம் சஃபியா வேண்டாமா சஃபியா. என்ன சொல்றாங்க நபி, இப்ரஹீம் சொல்லிட்டாங்கம்மா சஃபியா, இனிமேல் நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். சஃபியா உள்ள போய் நின்றக்கா தொழுதுட்டு, அல்லாஹ் நபி அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அத்தனையும் எனக்கு கொடுத்தது ரப்பே, எனக்கு கொடுத்து விடுறப்பே. எங்க நபி கஷ்டப்பட என்னால தாங்க முடியலன்னு அழுதாங்க, துவா செய்தாங்க, ரெண்டுக்கா தொழுதாங்க. தொழுதுட்டு மீண்டும் வந்து பார்க்கறாங்க, மீண்டும் பெருமானாருக்கு சிரமம், மீண்டும் உள்ள போய் ரெண்டக்கா தொழுதுட்டு, அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடு, எங்க நபியை நிம்மதியா வைன்னு கேட்டாங்க. வேண்டாமா சஃபியா,
ஜிப்ரயீல் வந்து நான் அல்லாட்ட போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னபோது மொத்த வீடும் கண்ணீர் குளமாகிறது. அப்போது சஃபியாவை பார்த்து சொன்னாங்க, சஃபியா எல்லா கஷ்டத்தையும் உனக்கு வேணும் என்று கேட்கிறாய். நான் என் ஜிப்ரயீலுடைய அறிவிப்பு வந்த போது கேட்டேன், ரப்பே ரஹ்மானே என் உம்மத்து என்ன கஷ்டப்படுமோ சக்கராத்தில் எல்லாவற்றையும் எனக்கு தந்து விடுவேன் என்று நான் என்னால் ஏன் கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே, என் உம்மத்து எப்படி தாங்குவார்கள், அல்லாஹ்வே என் உம்மத்தின் சக்கராத்தின் வேதனை மொத்தத்தையும் இந்த நபிக்கு நீ கொடுத்துவிடு என்று நான் கேட்டேன் சஃபியா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை கருணை உள்ள அன்பாளர், எத்தனை கருணை உள்ள அன்பாளர். இந்த உலகம் இப்படி ஒரு மகத்தான மனிதரை பெற்றெடுத்திருக்க முடியாது. அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அறிவிப்பு ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது அதன் ஒவ்வொரு முடிவும் ரொம்ப வித்தியாசமாகவே வந்து கொண்டிருக்கும். பெருமானார் அவர்களை சாவி அவங்க குடும்பத்தார்கள் முடிவு பண்ணாங்க, கொஞ்சம் மருந்து கொடுப்போம், அவங்களுடைய கவனம் இல்லாத நேரத்தில் கொடுத்துருவோம், ஏன்னா எப்படியாவது அவங்க சுகமாக, அவ்வளோ பெரிய ஆர்வம் ஆசை, எப்படி நல்ல ஆரோக்கியமாக மருந்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, அதற்கு அப்பாசும் இருக்கிறாங்க, ஒரு ஆலோசனை பண்ணிட்டு எப்போ கொடுப்போம், நபி கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் போது கொடுத்துருவோம், அல்லாஹ் பூரண சுகத்தை கொடுக்கட்டுமே, எந்த ஒன்றுமே தப்பில்லை. அவர்களுக்கு இருந்த அந்த அபிலாசை, நபி பெருமானாருடைய கஷ்டத்தை வீட்டில் இருக்கிற ஒத்துரும் தாங்க முடியல, ஆனா நபி அவங்க கஷ்டத்தை வெளியில காட்டுறதும் இல்லை. ஆனா தெரியுது அவங்களுடைய உடலில் இருக்கிற ஜூடும் தலைவலியும். திடீர்னு தலையில ஒரு தலப்பாக்கட்டை சொல்றாங்க பெருமானார், திடீர்னு போர்வை தூக்கி போடுறாங்க, அந்த சூட்டை தாங்க முடியலன்னு குளிக்க வைக்க சொல்றாங்க. இந்த நிலைகளில் எல்லாம் மறிந்து கொஞ்சம் மயக்கமாக பெருமானாருக்கு, பெருமானார் அப்பவும் கூட வாயை பொத்திக்கிட்டாங்க, மருந்து குடிக்க வாயை பொத்துனாங்க, வாயை ரெண்டு பேரும் சேர்ந்து பிளந்து உள்ளே கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் மயக்கத்தில் தான் கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்குறாங்க, அலமன் ஹக்கும் அந்த தூணி, என்ன தப்பு பண்ணிட்டீங்களே, நான் தவறு செய்துட்டீங்களே, எனக்கு மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, என் சொல்ல மீறிட்டீங்களே. அப்போ சொன்னாங்க, அராகியத்தில் மருகி அந்தவா அரசூலல்லா, நோயாளிகள் மருந்து குடிக்க கஷ்டப்படுவாங்க, நோயாளிகள் மருந்தை விரும்ப மாட்டாங்க, அதனால நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க, நான் கொடுத்தோம். அப்போ கேட்ட அந்த வார்த்தை கியாமத்தோருக்கு சமுதாயத்துக்கு பாடத்தை கொடுத்தாங்க. என்னை ஒரு சராசரி நோயாளி என்றான் நினைத்துக் கொண்டீர்கள், என்னை ஒரு சராசரி நோயாளி என்றான் நினைத்துக் கொண்டீர்கள், நான் எப்போது தடுத்தேனோ அதற்கு பின்னால் நீங்கள் செய்ததை நான் அனுமதிக்கவே இல்லை. நாவு தழும்புகிறது, வார்த்தை பாதி வெளியாகி வெளியாகாத அந்த நேரத்தில் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கோபத்தை காட்டி சொன்னாங்க, வீட்டின் கதவை தாளிடுங்கள் என்றார்கள். வீட்டுடைய கதவை எதுக்கு தாளிட சொல்றாங்க, கதவை போட்டுட்டு எல்லாரும் அப்படியே இருங்கள், இந்த மருந்தை எடுத்து மாமின்கும் இல்லா உத்தா, எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதன் காரணத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் கொடுத்தீர்களா இல்லையா, இப்போது நான் அதற்கு பகரம் செய்வேன், எல்லாரும் வாயிலும் இந்த மருந்தை கொடுங்கள், எல்லார் வாயிலையும் கொடுங்க. அப்போதான் எங்களுக்கு விளங்குச்சு நுபுவத்தினுடைய சக்தி எவ்வளவு பெரியது. பெருமானார் தடுத்தால் அந்த தடையை நாம் ஏற்றிருக்க வேண்டும். சராசரி நோயாளி என்று நினைத்ததை கடுமையாக கட்டித்த காருடைய சீலர் சங்கந்தாக வளைவு செல்லம் வாயில கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம், எல்லார் வாயிலையும் கொடுத்தோம், அப்பாசனுடைய வாயில போய் கொடுக்க போறோம். அப்போது கையை காட்டி சொன்னாங்க, வேண்டாம் என்றார்கள் பெருமானார். துடித்து போனோம், பதறி போனோம், என்ன நாயகமே எல்லாருக்கும் கொடுக்க சொன்னீர்களே, ஆம் நீங்கள் எல்லாம் கொடுத்த போது என் அப்பாஸ் அதில் உங்களோடு கூட்டாக இல்லை என்றார்கள் சொல்லுகிறார்கள். மயக்கமாயிருக்கிறார்கள், சராசரி நோயாளி என்று நினைத்ததை முற்றிலுமாக இப்போது தங்கள் செயலை கொண்டு உணர்த்துகிறார்கள். நீங்க கொடுத்தீர்கள், அப்பாஸ் அதற்கு உடன்படவில்லை, அவருக்கு கொடுக்காதீர்கள் என்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மயக்கத்திலும் இத்தனை பெரிய தெளிவை அல்லாஹு தந்திருக்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்னை மைமுனா உட்கார்ந்திருந்தாங்க, மைமுனா அவருடைய வாயில கொண்டு நாங்கள் கொடுக்காம வந்துட்டோம். பெருமானார் கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு கொடுங்கிறாங்க, கையை காட்டுறாங்க மைமுனா நாயகி, நாயகமே நாங்கள் இன்றைக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் படுக்கவில்லை, இரவெல்லாம் நின்று கண்ணீர் வடிக்கிறார்கள், மைமூனா தாங்கள் சுகமாக வேண்டும் என்று இன்னும் இப்போதும் அவர்கள் தாங்கள் சுகமாக வேண்டும் என்று நோன்பு வைத்திருக்கிறார்கள் யார் சொல்லம்மா, அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால கொடுக்கல, வாயில கொடுங்கன்னு நாங்க சொல்லலாம், நோன்பு வச்சாலும் கொடுத்துருங்கன்னு நாங்க. மைமூனா நோன்பாளியாக இருக்க வாயில ஊத்தப்பட்டு இந்த மருந்து நபித்துவம் தான் இங்க பெரிய விஷயம். நோன்புங்கிறது ரெண்டாவது, நோன்பு ரெண்டாவது,
நோம்பு முறிக்கிறது, அதுக்கு அடுத்தது நபி சொன்னா செய்யணும். இங்கே நபி அவர்கள் சுகமாக வேண்டும், அன்னை சபியா ஒரு பக்கம் கண்ணீரோடு தொழுது அல்லாஹ் உங்க கஷ்டத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறாங்க. இங்கே அன்னை மைமூனா ரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு வைத்து நபிக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுக்கணும். இப்படி குடும்பத்தில் பெரிய பெரிய நிலை. இன்னொரு பக்கம் மதீனா உள்ளே வந்து பார்க்கிறோம், மதீனத்து வீடுகளை பார்க்கிறோம். மதீனாவின் வீடுகள் அனைத்தும் பெருமானார் சுகமில்லாமல் வந்த நாட்கள் முதல் அந்த வீடுகள் எல்லாம் ஒளிமங்கி காட்சியளித்தன. ஒளிமங்கி காட்சியளிக்கிற வீட்டில் யாரும் உறங்கவில்லை. பெருமானாரை பார்க்காத அந்த பெண்கள், பெருமானாரின் குரல் கேட்காத அந்த பெண்கள் அதிகார நேரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை கொடுத்து அனுப்புவாங்க. மதியத்து பெண்கள் ஒவ்வொரு வீட்டில இருந்து தண்ணீர் வரும், மஸ்ஜிதுல கொண்டு வைப்பாங்க. சல்லல்லாஹு சொன்னோம் தன்னுடைய கையை அதில் முக்குவாங்க, அவ்வளவுதான். அது கடுமையான குளிர்காலம், தண்ணீரை கை நீக்க முடியாத குளிர்காலம். அப்பவும் தன் கையை கொண்டு வைப்பாங்க சல்லல்லாஹு சொல்லாம். எதற்கு? அந்த மக்கள் அந்த தண்ணீரை தான் அன்னைக்கு பூரா குடிப்பாங்க. சலுந்தாளிசலம் கைப்பட்டு அந்த வரக்கத்தை குடிக்கணும். அப்படி தண்ணீரை கொண்டு அன்னலாருடைய கைப்பட்டு அந்த மக்கள் பருகி கொண்டிருக்கிற காலம். அப்படிப்பட்ட மதீனத்து பெண்கள் அன்னலாருக்கு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்ட போது அந்த பெருமக்கள் பதிவு செய்வார்கள், மதீனத்து வீடுகள் எல்லாம் இருளாக போனது மாத்திரமல்ல, மதீனத்து பெண்கள் பல பேர் நோயாளியாக போன சோமில்லாதவர்களுக்கு சாபாக்கள் மசீதியை முற்றுகையிட்டுட்டார். பள்ளிவாசலை நபியின் வீட்டையும் சுற்றி சுற்றி வர்றாங்க. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, பெருமானாருடைய நிலையில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்ன நான் ஓதி பார்ப்பேன், பெருமானார் ஓதி பார்க்க சொன்னாங்க. எனக்கு என்ன ஓதி பார்க்க தெரியும், எனக்கு என்ன ஓதி பார்க்க தெரியும், சகலாவீசர் ஓதி பார்ப்பாங்க, என்னை ஓதி பார்க்க சொன்னாங்க. அந்த துவாக்களை வைத்து நான் ஓதி பார்த்தேன், ஆனால் ஓதுறது நான் செய்வேன், நபியுடைய கையில் ஊதிடுவேன், நபியுடைய கையில் ஊதுவேன், பெருமானாருடைய கையை வைத்து அவங்க உடம்புல தடவி விடுவேன். ஏன்னா என் கையை விட அவங்க கை பாக்கியமானது. நான் ஊதுவேன், ஓதுவேன், அவர்கள் கையிலே ஊதி அவர்கள் கையால் அவங்களுடைய உடம்பை நான் தடவி விடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி செய்து கொண்டிருந்தேன், அண்ணலார் அப்படி செய்ய வைத்தார்கள். திடீரென்று நான் ஓத ஆரம்பித்தேன், என்னை நிறுத்து என்றார்கள். யார சொல்லல்லா, தங்களுக்குத்தான் ஊத போகிறேன், வேண்டாம் ஆயிஷா, ஓதி பார்ப்பதை நிறுத்திய போது மொத்த குடும்பமும் கலங்கி போயிட்டான். ஏன்னா வேண்டாம், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நபியினுடைய நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஓதி பார்ப்பதையும் நிறுத்திய போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நான் சந்திக்கணுங்கிறாங்க. சஹாபாக்கள் வீட்டை சுற்றி சுற்றி வர்றாங்க, ஒரு சந்திப்பு வாய்ப்பு. நேராக சஹாபாக்களுடைய கைத்தாங்கல்ல மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அன்னைக்கு தான் பெருமானார் கடைசி படியை உட்கார்ந்தாங்க. எப்போ மேலே ஏறிடுவாங்க, இன்னைக்கு கடைசி படியை உட்கார்ந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்து சஹாபிகளுக்கு உபதேசம். அந்த உபதேசத்தினுடைய முதல் வார்த்தை ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. முதல் வார்த்தை அஸ்ஸலா, மக்களே ஹயாத்து உள்ள வரையிலும் தொழுகையை ரொம்ப பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தயவு செய்வானாக. அவங்களுடைய கடைசி நேரம், மூச்சு நிற்கிற நேரம், தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுங்கள். உமா மலக்க தைமானுக்கும் உங்களுடைய பெண்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் சரியா நடங்கள். பெண்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள், பெண்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள், பெண்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்ற அறிவுரை. அதற்கு பின்னால் கேட்கிறாங்க, நான் யாருக்காவது கடன்பட்டு இருந்தால் சொல்லுங்கள், நிறைவேற்றி விடுகிறேன். என்னை தயவு செய்து என் அல்லாவை சந்திக்கிற போது கடனாளியாக சந்திக்க வைத்து விடாதீர்கள். நான் அல்லாவை சந்திக்கணும், கடனாளியாக சந்திச்சிடக்கூடாது. யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா சொல்லுங்க, கொடுத்துட்றேன். ஒருத்தர் எழுந்திருச்சார் சபையில், யார சூழல்தான், லீ சலாச தராகிம், எனக்கு மூணு திருகம் நீங்கள் கொடுக்கணும் நாயகமே, மூணு திருகம். அப்படியுமா இருப்பாங்க? நபியினுடைய பலகீனமான நிலையில், உடல்நிலை குன்றி போயிருக்கிற நிலையில் அவர்கள் பேசும் அந்த பேச்சுக்கு பதில் என்ன தெரியுமா? அந்த சாபி சொல்கிறார், எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை, என் பெருமான் நான் அல்லாஹ்வை கடனாளி இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது என் பெருமானாரனுடைய அந்த நிலை உயர்வுக்காக நான் எழுந்து வைத்து கேட்டேன், எனக்கு மூணு திருக நீங்கள் தரணும். அப்பவும் பெருமானார் எப்போன்னு கேட்டாங்க, எப்போ வாங்கினேன்னு கேட்குறாங்க. சும்மா கடன் இருந்தால் இங்கே தான் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறது இல்லை, அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. எப்போன்னு கேட்டாங்க. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு முசாஃபர் வந்தார், அவருக்கு தாங்கள் கையிலே காசு இல்லை, அப்போது என்னிடத்தில் மூணு திருகம் வாங்கி தாங்கள் கொடுத்தீர்கள். உடனே சொன்னார்கள், பதுலி போன அப்பாஸை, அப்பாஸின் மகன் பதுலை, பதுலே
அந்த மூணு திருகத்தை நீங்க கொடுத்துருங்க, நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் மஸ்ஜிதில் நடந்து பெருமானார் அப்போது நபியை பார்க்குறோம். ஒரு பெரிய தலப்பா கட்டியிருக்காங்க, கருப்பு தலப்பா. அந்த தலப்பா வந்து ரொம்ப தலைவலியின் காரணத்தினால் கட்டப்பட்டிருக்குது. உடலில் கடுமையான சூடு, வியாதியின் வலி ஒரு பக்கம். இவ்வளவுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அறிவுரை சொல்லிவிட்டு பெருமானார் வீட்டுக்கு போனவங்க தான். அதுதான் நான் நபியை பார்த்த கடைசி பார்வை என்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த கடைசி பார்வை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் ஒன்று ரெண்டு நாட்கள் வீட்டில் தங்குறாங்க. தங்குற போது சஹாபாக்களுக்கு நபியை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. பெருமானாருடைய தோழர்கள் வேலைக்கு போகலை, விவசாயத்துக்கு போகலை, அபூபக்கர் சித்திக் உட்பட வெளியில் போகலை, பெருமானார் வரல, அவங்கள பார்க்கல அப்படிங்கிற அந்த கவலை அவங்கள மசீதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அடக்கி வைத்திருந்தது. பல பேர் சாப்பிடலை. எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து சாதாரண ஒரு மனிதருடைய நிலையாக பார்க்கக்கூடாது. தங்களுடைய உயிராக, தங்களது வாழ்வாக, தங்களது உறைவிடமாக நபியை வச்சிருந்த பெருமக்கள், இப்போ அவங்க சாப்பாடு இல்லை, வெளியில் போகலை, பெருமானாரை சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பெருமானாரை யாரும் சந்திக்க முடியலை. பெருமானார் சொல்லிட்டாங்க, யாரையும் நீங்கள் சந்திக்க அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் சஹாபிகள் சுற்றி சுற்றி வர்றாங்க. கடைசியாக எல்லா சஹாபிகளும் இப்னு மசூதை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்னு மசூதே, ஒரு சின்ன எங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யணும். நீங்கள் பெருமானார் வீட்டுக்கு போகிற பழக்கம் இருக்குது, நபி வீட்டுக்குள்ள மாதிரி நீங்கள் போய் நபி நிலைமையை பார்த்து எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். அவங்க தலைமையில் ஒரு குழு புறப்பட்டாங்க நபியுடைய வீட்டுக்கு. கடைசி வந்த சந்திப்பு குழுவை தான் பெருமானாருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க, அனுமதி கேட்குறாங்க. யாருன்னாங்க, இப்னு மசூத் வந்திருக்கிறேன், உள்ளே வாங்க. இப்னு மசூதுக்கு ஒரு பொது அனுமதி இருந்துச்சு, நீங்கள் உள்ளே வர்றதா இருந்தால் என் கணப்பு சத்தம் கேட்டாலே நீங்கள் வந்துடலாம், நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்துடலாம், நீ அனுமதி கேட்கணும் தேவையில்லைங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருந்தான். இப்னு மசூத் அனுமதி கேட்டு கிடச்சி உள்ளே வந்துட்டான். சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தோடு வர்றாங்க உள்ளே. அப்துல்லா இப்னு மசூத், நபி பெருமானார் இப்னு மசூதை பார்த்த உடனே என்னை தூக்கி உட்கார வைங்கன்னு சொன்னான். என்னை தூக்கி உட்கார வைங்க, கதுதனா மின்னியல் ஃபிராக் இப்னு மசூத். பெருமானார் வந்த உடனே சொன்னாங்களாம், இப்னு மசூத் உங்களை எல்லாம் பிரிஞ்சு போகிற நேரம் வந்துட்டே தான். வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளைங்க கதறிட்டான் நபியுடைய இந்த வார்த்தை. கதுதனா மின்னியல் ஃபிராக் இப்னு மசூத், பிரிஞ்சு போறதுக்கு நேரம் வந்துட்டேன்னா. இப்னு மசூதால தாங்க முடியல, கூட வந்த தோழர்களும் தாங்க இயலல்ல. அன்னலாருடைய வார்த்தையில இதை விட பெரிய கஷ்டம். அந்த வார்த்தையை சொன்ன நபியின் கண்கள் குளமாகி வடிகிறது. தோழர்களை எப்படிப்பட்ட நிலைகளில் பார்த்தவர்கள், எப்படியெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சி பட்டவர்கள். இப்னு மசூதே, நாம் பிரியும் நேரம் வந்து விட்டது. இப்னு மசூத் சொல்லிட்டு நான் ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ் தாழ்வாலா இபாதில்லா, இந்த பூமி அல்லாவின் பூமி, அல்லாவின் அடியார்கள், யாருக்கும் யாரும் வரம் மீறி விட வேண்டாம். நாங்கள் சிறந்தால் இந்த பூமியிலே அநீதி நடக்க வேண்டாம் சொல்லிட்டு சொன்ன நிறைய விஷயம். இந்த நிலையில் நான் எழுந்திருக்க போவதில்லை. இப்னு மசூதே, நடந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இதயத்தை காயப்படுத்துகிற, கஷ்டமாக்குற வார்த்தைகள். நான் எழுந்திருக்க போவதில்லை. நான் ஒரு கால் இதிலே மரணமானால் என்னை யாரு குளிப்பாட்ட வேண்டும், யாரு கஃபனிட வேண்டும், எங்கே அடக்கணும், அது எல்லா விஷயத்தையும் சொல்லுதான் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. சலாம், நீங்க வெளியில போய் என் தோழர்களுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன், என் சலாத்தை சொல்லிவிடுங்கள். வாழாமந்தகீனி பாதி, அதோடு இனிமேல் யாரெல்லாம் கியாமத்து வரைக்கும் ஈமானுக்குள்ளும் இஸ்லாத்துக்குள்ளும் உள்ள வர்றாங்களோ என் உம்மத்தில் அத்தனை பேருக்கும் என் சலாத்தை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பதில் சலாமை நபியவர்களுக்கு ரசீபாக்குவாங்க. தங்களது கடைசி உபதேசம் மரணத்தினுடைய வசியத், எப்போது மரணிக்க போகிறேன், பிரிய போகிறேன் என்கிற செய்தியோடு, யார் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்ற செய்திகளோடு, என் உம்மத்துக்கு என் சலாமை சொல்லுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் என் பெருமான் அந்த நேரத்தையும் நினைவுபடுத்தி சலாம் சொல்லி இப்னு மசூத் கண்ணீரோடு வெளியே வர, அதற்கு பின்னாளுடைய நிலை ஆயிஷா சொல்றாங்க, வீட்டுக்குள்ளே இருந்த பெருமானார் வீட்டினுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேல பார்க்கிறாங்க, திரும்ப பார்வையை கீழே கொண்டு வந்தாங்க, கொஞ்ச நேரம் சிரிச்சாங்க, திடீரென்று பெருமானார் என்று சொல்றாங்க, இதோ ஜிப்ரயீல் வந்திருக்கிறார், எனக்கு ஒன்றும் புரியல. ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்டாங்க உள்ள வர சொன்னேன். ஜிப்ரயீல் சொன்னாங்க, யார சூழல்லா, நான் இன்றைக்கு முக்கியமான கட்டத்தோடு வந்திருக்கிறேன், என்ன ஜிப்ரயீலே சொல்லுங்கள், இப்போது உங்களுடைய உயிரை எடுக்கிற மலக்குள் மூத்து வந்து நிற்கிறார்கள், ரூகை எடுக்கிற மலக்குள் மூத்து வந்திருக்கிறார்கள், இதோ நிற்கிறார்கள். நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள்
உள்ள வருவதற்கு உங்களிடத்தில் அவர்கள் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இதற்கு முந்தியும் பிந்தியும் உலகத்தில் அவங்க யார்ட்டையும் அனுமதி கேட்டு போறதில்லை. யார்ட்டையும் அனுமதி கேட்க மாட்டார். மலக்குள் நோக்கு அனுமதி கேட்பதில்லை. தங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாணவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இதோ எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ மலக்குள் மௌத் என்னை சந்திக்க வருகிறார்கள். இதோ மலக்குள் மௌத் என்னை சந்திக்க வர்றாங்க. சண்டை மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, மலக்குள் மௌத்தில் நீண்ட உரையாடல் எப்படி என் ரூஹை நீங்க எடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. சொன்னாங்க, நான் ரொம்ப லேசா எடுத்துருவேன், ரொம்ப லேசா எடுத்துருவேன். சாதாரணமா சொல்வாங்க எப்படி எடுக்கிறது, நிறைய செய்திகள் பல்வேறு கட்டத்தில் சொன்னாங்க. ஒரு சேலையை முள்ச்செடியில போட்டு, முள்ச்செடியில ஒரு சேலையை போட்டு அந்த சேலையை எடுத்தா உருவனா எப்படி இருக்கும், பத்து வேறு ஆண்டு வேறு. இப்படித்தான் உங்க உம்மத்துடைய ரூஹு நிறைய பேருக்கு பிரிக்கப்படும். அல்லாஹ் நம்முடைய சக்கராத்தை லேசாக்குவானா? அல்லாஹும்மா ஹப்பின் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். நபி அவங்க சொன்னாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத்தின் வேதனை இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கன்னா பெருமானார் தண்ணியை கொண்டு ஒரு கோப்பையில் கொடுக்குறாங்க. ஒரு கருப்பு துணி ஒன்று கையில் வச்சுருந்தாங்க பெருமானார், அந்த துணியை தண்ணியில் கொடுக்குறாங்க. என் பெருமான் சொல்வான், ஆயிஷா சொல்கிறாங்க, என் மேலே நபி படுத்திருக்கிறாங்க, என்னால் நபியை சுமக்க முடியலை, காரணம் அவ்வளவு கடுமையான சூடு திரும்ப திரும்ப கூடிக்கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு துணியை வாங்கி தண்ணியில் போட்டாங்க. தண்ணியில் போட்டு ஊற்றி தன் முகத்தில் போட்டாங்க. முகத்தில் போட்டு அடுத்த நிமிஷம் துணி காஞ்சி போச்சு. அந்த சூட்டில் திரும்ப அந்த துணி எடுத்து தண்ணியில் முக்கிறாங்க. அந்த முகத்தில் சூடு தாங்க முடியாது, அதை திரும்பவும் தண்ணியில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கினாங்க, முக்கி மீண்டும் போட்டாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் பெருமானாருடைய அந்த துணி தண்ணியில் முக்கி முகத்தில் போட, இதோ ஜிப்ரீல் ரூஹுல் மலக்குள் மௌத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள் சொன்னபோது அனுமதி கொடுத்துட்டு சொன்னாங்க, எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிக்கேன்னு சொல்லி என்னுடைய மார்பகத்தில் போய் சார்ந்தாங்க. என்னுடைய மார்பகத்தில் சார்ந்தாங்க, சார்ந்துட்டு சொன்னாங்க, இப்போது நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ரஃபீகல்லா இலா, அல்லாஹும்ம ரஃபீகல்லா இலா என்று நபியுடைய கையை மேலே தூக்குறாங்க. ரஃபீ ரப்பே உன்னுடைய ஆதரவு கேட்கிறேன். ரஃபீகல்லானா மேலான என் நண்பனேன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கையை உயர்த்துறாங்க. என்னுடைய ரப்பே ரஹ்மானே ரஃபீகல்லா இலா, என்னுடைய உயர்வான நண்பனே உன் பக்கம் நான் வருகிறேன் அப்படி கையை தூக்குறாங்க. மூணு தடவை நபியுடைய கண்கள் மேலே போக இன்னொரு பக்கம் அந்த தண்ணீரின் பக்கம் கை போகுது. அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த கையை தூக்கிட்டு கீழே இறக்குறாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய நெஞ்சோடு சாய்கிறார்கள். ரூஹு அங்கே கைப்பற்ற வந்த மலக்குள் மௌத்தை அப்படி லேசா அசைக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் பெருமானாருடைய ரூஹை பிரிக்கிறாங்க. இந்நாளில் ராஜோன் ஆயிஷா நாய் சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, பெருமானார் பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தவங்க கையை உயர்த்தினாங்க, அப்படியே கையை கீழே சாய மார்பகத்தில் சாய்ஞ்சாங்க. நானும் ஒன்று வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியே நபியை மேலே சாய்ச்சி வச்சுக்கிட்டேன். உள்ள ஒரு ஆண்களும் இல்லை. வெளியில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தகவல் சொல்லணும்னா அபூபக்கர் சித்தீக் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. அன்னைக்கு காலையில் உள்ள நிலையை பார்த்துட்டு எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க. அன்னைக்கு காலையில் கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அப்பாஸ் சொன்னாங்க, அணையும் விளக்கு வெளிச்சம் தந்து தான் அணையும்னாங்க. அணையிற விளக்கு கொஞ்சம் வெளிச்சமாய் அணையும். இன்னைக்கு காலையில் தெளிவாக இருக்கிறாங்கன்ற போது அப்பாஸ் சொல்கிறாங்க, இப்போ ஹஸரத் சையீதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டு பெண்களெல்லாம் அப்படி வச்சு ஒரு போர்வை போத்துறாங்க. செய்தி லேசாக வெளியில் போக அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த செய்தி போகுது. செய்தினா அலி அவங்கள்ட்ட பெருமானார் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்களாம், ஏற்றுக்க முடியல. கேட்குறாங்க செய்தினா அலி, பெருமானார் நிலைமை என்ன, பெருமானார் வீட்டில் அமைதியாக இருக்கிறாங்க, வஃபாத் ஆகிட்டாங்களோன்னு பேச்சு வருதுன்றாங்க. அதற்கு அலி உட்கார்ந்தவங்க எழுந்திருக்க முடியல. எழுந்திருக்க முடியலன்னா அலி சொல்கிறாங்க, என் கால் செயலிழந்து போச்சுங்கிறாங்க, என்னால் எழுந்திருக்க முடியல. அக்காதா நான் அக்காதா அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு பெரிய சஹாபி நபியினுடைய நேசம், என்ன சொல்றீங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் நடந்ததாக பேச்சு வருது. நபி வஃபாத்தான் நாங்க அந்த இடத்துல மேலே கண்ணை தூக்குனாங்க, கீழே விழுந்தால் அவங்க மௌத் ஆயிட்டாங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் வஃபாத் அந்த நிகழ்வு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு மதீனாவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகளுக்கு செய்தி கிடைத்து ஒவ்வொருவர்களா உள்ள வர அபூபக்கர் நாயகம் அந்த செய்தி கேட்டு உள்ள வர்றாங்க. நபியினுடைய மேலே போர்வை போத்து
ஐயோ உங்களை பிரிய முடியுமா அபூபக்கரால், குடும்பத்து பெண்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்க அபூபக்கர் வந்து தான் மௌத்தை உறுதிப்படுத்தணும். சித்திக்குள்ள அக்பரது துணியை நீக்கினாங்க, நீக்கி பார்த்தாங்க சிரித்த முகத்தோடு தஹா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உறங்குற நிலை. அதை பார்த்துட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்த அபூபக்கரால் எழுந்திருக்க முடியவில்லை, கண்ணீரால் நபியின் முகத்தை கழுகிட்டாங்க. அபூபக்கருடைய கண்ணீர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, தாங்களுக்கு ரெண்டு மௌத்து இருக்குமையானால் ஒன்று நடந்தது, இன்னும் எங்களோடு இருப்பீர்கள் என்று நினைப்போமே, ஒன்றுதான் அது நடந்து விட்டதேன்னு சொன்னாங்க. குடும்ப மொத்தமும் அணுக ஆரம்பிச்சுட்டாங்க. கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. அபூபக்கர் முடிவு பண்ணுறாங்க, ரெண்டு மரணம் இருக்குமையானால் ஒன்று நடந்தது, இன்னொன்று இருக்கிறதே என்று நினைப்போம், ஒன்று முடிந்து விட்டதே நாயகமே என்று சொல்லி கண்ணீரோடு சித்திக்குல் அக்பர் அவங்க நெத்திய முத்தமிட்டு அழுத போது வீட்டில் மட்டுமில்லை வெளியில் அந்த செய்தி பரவ ஒருத்தராலும் நிம்மதியாக மதீனால் இருக்க முடியல. அனசரதியில்லான அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, மதீனா பெருமானார் நுழைந்த அன்று அவ்வளவு பிரகாச மதீனா, பெருமானார் மரணித்த அன்று மதீனாவே இருண்டு போனது. நிகழ்ச்சி முடியுது, யார் அடக்கணும் யார் குறிப்பாட்டணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெருமானார் அடக்க செய்கிறாங்க, கண்ணீர் வடித்தாங்க பாத்திமா நாயகி. அவங்கள யாராலும் சமாதானப்படுத்த முடியலை. வெளியில் நிற்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாபாக்கிட்டு வராங்க, எங்களை பூரா பேரையும் எங்கள் பூரா பேரையும் அப்படியே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்தினது பாத்திமா தான். எங்களால் ஒன்றும் முடியலை, கஷ்டப்பட்டு கவலையோடு நபியை உள்ள வச்சு பெருமானாரை மூடிட்டு வெளியில் வர்றோம். வாசலை நிற்கிறாங்க பாத்திமா நாயகி, மறைவாக நின்று கூப்பிட்டாங்க. அனசரை கூப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் பணி செய்தவங்க எல்லா சஹாபாக்களும் வர்றாங்க, அனசும் வர்றாங்க. யானஸ் அதாபத் அன்ஃபுஸுக்கும் அந்த ஹுசுத்துராபலா ரசூலுல்லா அலா ரசூலுல்லா, உங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சா பாத்திமா கேட்டாங்க, உங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சா, எங்கள் உயிரினும் மேலான மாணவி அவர்களே மண்ணில் வச்சு மண்ணை போட்டு எங்களை மனசு வந்துச்சா கேட்டாங்க. நேசித்தீர்களே அவங்களை பூமியில வச்சு மண்ணை மேல போட மனசு வந்துச்சான்னு கேட்ட பாத்திமா, எங்கள் எல்லோரையும் கலந்து வைத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை, எங்கள் எல்லாரையும் இழக்க எங்களையே இழந்து நின்றோம். அப்படி ஒரு பெரிய நிகழ்வு நடந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நிறைய சொல்வோம், எங்களாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி பேச முடியவில்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஹயாத்திய ஹைருல்லக்கும் உமமாத்திய ஹைருல்லக்கும், என் வாழ்வும் உங்களுக்கு பாக்கியம்தான், என் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியம், நான் வாழ்வதும் பாக்கியம் என் மரணமும் பாக்கியம். சாபாக்கள் கேட்டான் உமர் ரலியல்லாஹு அயகமே, ஹயாத்துக்கு ஹைருல்லனா, நாங்கள் வாழ்வது எங்களுக்கு பாக்கியம், அதில் எந்த சந்தேகம் இல்லை, உங்களுடைய மௌத்து எப்படி எங்களுக்கு பாக்கியமா, நாங்கள் வாழ்வதல்லவா எங்களுக்கு பாக்கியம், உங்களை பிரிவது பாக்கியமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மௌத்தான பின்னால் என் உம்மத்தினுடைய அமல்களை எனக்கு காட்டப்படும், உங்க அமல்களை எனக்கு காட்டப்படுது, அந்த அமலை நான் பார்க்குறேன், அது நல்லதா இருந்தா அல்லாவுக்கு நன்றி சொல்றேன், அல்லா என் உம்மத்து நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க நல்ல அமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு ரப்பே உனக்கு எல்லா புகழும் நன்றி சொல்வேன். அப்படி நான் நன்றி சொல்லும் போது நல்லதுக்கு நன்றி சொன்னா அந்த அமலை தொடர்ந்து செய்யற நசீபாலாம் உங்களுக்கு கொடுத்துருவோம், நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன், என் ரப்புக்கு நன்றி சொல்றேன். சுபஹானல்லாஹ், தன் மௌத்தையும் நமக்கு பாக்கியமாக்கி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நன்றி சொல்கிறேன், யா அல்லாஹ் என் உம்மத்து நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அதுக்கு நான் நன்றி சொல்றேன்னா, நன்றி சொன்னா அல்லாஹ் இன்னும் நசீபாக்கி தருவான். இங்கே தப்பான வாழ்க்கை வாழ்ந்தா அதை நான் பார்த்துட்டு அல்லாகவே என் உம்மது தெரியாம தப்பு செய்யறாங்க அவங்களுக்கு நீ கண்டிச்சிடாத அல்லாஹ் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் இல்லையா, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்காக அல்லாவிற்கு என் வஃபாத்தும் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியம்தானே கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பாக்கியமான ஹயாத்துடையவர்கள் பாக்கியமான மரணத்திற்கு சொந்தமானவர்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்த சஹாபிகள் எப்படி தாங்கியிருப்பார்களோ நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. அவருடைய மனைவியர்கள் அருமை மகள் பாத்திமா எப்படித்தான் அந்த சோகத்தை தாங்கியிருப்பார்களோ. அடுத்தடுத்த நாட்கள் மதீனா ஒரு பெரிய சோக படலத்தில் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிகழ்ச்சியை பேசுகிற நமக்கு அன்னலாரின் அன்பை இன்னும் அதிகப்படுத்துவானாக, அவர்கள் எதையெல்லாம் நம்மிடத்தில் விட்டு சென்றார்களோ அதை பாதுகாக்க தௌஃபிக் செய்வானாக, நபிபெருமானாரின் சின்னத்தை உயிருக்கு உயிராக பின்பற்ற தௌஃபிக் செய்வானாக, நபியினுடைய கண்ணியம் நபியின் மகத்துவம் நபியின் இந்த தீன் உலகம் உள்ளவரையிலும் களங்கம் கடுகளவும் வராமல்
அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தீனை யாரும் தீங்கு செய்து விடாமல் பாதுகாப்பானாக. இந்த தீன் உடையவர்களை பாதுகாப்பானாக. எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தால் நமது வாழ்க்கையை ஒளிமயமாக்குவானாக, நமது குடும்ப வாழ்க்கையை ஒளிமயமாக்குவானாக. நபி பெருமானாரை பற்றி அவர்கள் இறுதி நாட்களை பேசியிருக்கிறோம். ரப்பே, எங்கள் உள்ளத்தின் கணம் என்னால் உனக்கு தெரியும் யாருலா, எங்கள் உள்ளங்களை நீ அமைதிப்படுத்துவாயாக. அண்ணலாறு நிஷ்கை இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. அவர்களின் திருக்கரத்தால் நாங்கள் ஹவுதுல் கௌசரை மறுமையில் அருந்த தோப்பி செய்வாயாக. எங்கள் ரூகு பிரிவதற்கு முன்பு இறக்கமுள்ள ரப்பே, அவர்களை நாங்கள் கனவில் பார்த்துதான் பிரிய வேண்டும் யாருலா. அந்த புனித உடலை பார்க்க தௌஃபிக் செய்வாயாக. தகுதியே இல்லை ரப்பே, ஆசையாக இருக்கிறது எங்கள் நபியை பார்க்க வேண்டும், அந்த முகத்தை பார்க்க வேண்டும், அந்த பேரழகை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் எங்கள் முகம் பிரகாசமாகிவிடும். அப்பா நீ அருள்வாயாக. எங்கள் குடும்பத்திற்கும் மனைவி மக்களுக்கும் நசீபாக்குவாயாக. நபியின் பொருட்டால் எங்கள் குடும்பத்தை நிம்மதியாக்குவாயாக. யாரின் தீங்கும், யாரின் சூழ்ச்சியும், யாரின் செய்கையும், யாரின் பொறாமையும் எங்களை, எங்கள் மனைவி மக்களை, குடும்பத்தை பாதித்து விடாமல், அப்படி யாரும் தீங்கு செய்து விடாமல் நீ அருள் புரிந்து விடுவாயாக. இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. எங்கள் நபியின் பொருட்டால் ரப்பே ரஹ்மானே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவாயாக, கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக, உன்னை நினைத்து நினைத்து உருகும் வாழ்க்கையை தருவாயாக, உன் ஹபீபின் சுன்னத்தை இன்பத்தோடு காதலோடு பின்பற்ற செய்வாயாக. எங்கள் ஆண் பெண் குழந்தைகளுக்கு ரப்பே உரிய காலத்தில் அழகான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசங்களை நிரந்தரமாக்கி தருவாயாக. குழந்தை பாக்கியங்களை தருவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிருன்னும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்க்காரை ஆளும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஃபுர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லாஹ் நாளைக்கு கேள்வி கிடையாது. நாளைக்கு துவாவுடைய நாள், சலவாத்துடைய நாள். நம்ம ஓதுன சலவாத்துக்களை நாளைக்கு ரசூல் அவங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த நிலையில் அவங்க மேலே உள்ள இந்த அன்பு கூடி இருக்கிற இந்த நிலையில் நபிக்கு நம்முடைய செலவாத்துக்களை ஓதி அவங்கள்ட்ட துவாவை அல்லா இடத்துல பெறப்போகிறோம். யாருக்கு செலவாத்து ஓதுனவங்க அனுப்பிடுங்க, அனுப்பாத செலவாத்து இன்ஷால்லாஹ் அனுப்பி வைங்க. இன்றைக்கு கேள்விக்கான பதில் இப்போ எடுக்கப்படும் இன்ஷால்லாஹ். நாளைக்கு கரெக்டான டயத்தில் எல்லோரும் வந்துடணும். மலைகளை இருந்தாலும் உங்களுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நிர்வாகம் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லாஹ் மாடியிலையும் கூட வசதி செய்துருக்கோம். முன்னதாக தயவுசெய்து பெண்கள்லாம் கொஞ்சம் முந்தி வந்துருக்கு, ஏன்னா முந்தி வந்தால் இடம் கிடைக்காது, ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைகள் உருவாகிடும். இப்போவுமே எங்களுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாகிட்டு. அதனால் நாளைய தினம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நிலை இருப்பதால் ரொம்ப முன்னதாக நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்களையும் கேட்குற, ரொம்ப நீங்கள் முந்தி வந்துடும், ஏன்னா இந்த பாதையெல்லாம் பெண்களுக்கு அடப்பட்டு போயிடும், இந்த வழியை அடைச்சிடும், அப்படி நீங்கள் உள்ளே வர்றது சிரமமாக இருக்கும். எனவே கொஞ்சம் முந்தி வாங்க சொல்கிறதுக்கு முந்தி பள்ளிக்கு வந்தால் அது கயிறாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரியப்படும். Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa sallam Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Allah alayhi wa sallam.
அல்லாஹு தஆலா அவர்கள் எத்தனை குழந்தைகள் அவர்களுக்கு? 5 குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், ஹசன், ஹுசைன், மொஹ்சின், 2 பெண் குழந்தைகள், உம்மு குல்சும், ஜைனப். இதில் உம்மு குல்சும் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்தார்கள். ஹஜ்ரத் ஜைனப் அவர்கள் அப்துல்லா இப்னு ஜாஃபரை நிக்கா செய்தார். உம்மு குல்சும் அவர்களுக்கு ஜைத் என்ற மகனும், ஜைனப் அவர்களுக்கு அவுன் என்றும் அலி என்றும் 2 மக்கள், ஆண் மக்கள் பிறந்தார்கள். முஜீபுர் ரஹ்மான் காட்டு தொடர்ந்து அவருக்கு பரிசு கிடைக்கும். கொடுங்க இந்த பரிசை. மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரர் உதுமானாஜி அவர்கள், எம்எஸ் உதுமானாஜி அவர்கள், நம்முடைய குடும்ப சகோதரர், நம்மோட ஹஜ்ஜுக்கு வந்தவங்க, எல்லா வகையிலும் நம்மளுடனே இருக்கக்கூடிய பெரியவர். அல்லாஹு தஆலா அவர்களுடைய எல்லா நிலையும் சரியாக்கி வைப்பானாக. ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹசன் அவர்கள், ஹஜ்ரத் ஹுசைன், ஹஜ்ரத் மொஹ்சின், உம்மு குல்சூம், ஜைனப். உம்மு குல்சூம் அவர்கள் கணவர் பெயர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜைனப் அவர்கள் கணவர் பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு குல்சூம் அவர்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜைனப் ரலி அவர்களுக்கும் தலா ஒரு ஆண் மகன்கள் உள்ளனர். பேர் எழுதப்படலை, எல்லாம் கேள்விலாம் கரெக்டாக இருக்கு, இந்த பேர் வரல. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்களுக்கு 5 குழந்தைகள், ஹசன், ஹுசைன், மொஹ்சின், உம்மு குல்சூம், ஜைனப். உம்மு குல்சூம் அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்தாங்க. ஜைத் என்ற ஆண் மகன் பிறந்தார். ஜைனப் அவர்களை அப்துல்லா இப்னு ஜாபர் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள், அவுன், அலி. அல்ஹம்துலில்லாஹ், கரெக்டு. ஜன்னத் வெல்ல ஹலீஃபா சாஹிப்தர், ஜன்னத் வெல்ல ஹலீஃபா சாஹிப்தர். இந்த பரிசை எங்களுடைய மாசத்திற்குரிய அருமையான நீண்ட நெடுங்காலம் துபாயில் நல்ல பணிகள் செய்து, நாங்கள் எல்லாம் போன போது எங்களை தினம் கவனிச்சிருவாங்க, கூப்பிட்டு போவாங்க, விருந்து கொடுப்பாங்க. நம்ம ஊர் மக்கள் யார் போனாலும் சமுதாயத்திற்காக நிறைய நல்ல பணி செய்த எங்கள் பாசம் நிறைந்த அல்லஹா ஜப்பாரண்ணன் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். தாங்க தான் துபாய் அப்படின்னாலும் நீங்கள் தான் வாங்க, நல்ல சேவை செய்தாங்க. அல்லாஹு தஆலா கமாலி ஜப்பார், அப்துல் ஜப்பார் அவர்கள், அல்லாஹு தஆலா அவங்களுடைய எல்லா நிலைகளையும் சரியாக்குவானாக, அவங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், கமாலி அப்துல் ஜப்பார் அவர்கள் நல்ல பணி செய்தவங்க, வெளிநாட்டில் இருந்து சமுதாயத்திற்காகவும் பாடுபட்டாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அடுத்தடுத்த காலங்களை இன்னும் எல்லா நலவுகளை கொண்டும் நசீபாக்குவானார், அவங்க ஹயாத்தில் பறக்க செய்யணும். இன்ஷால்லாஹ் நாளை தினம் நம்ம கவனத்தோடு எல்லாரும் இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கணும். அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க. இது ஒரு பறக்கத்தான மஜ்லிஸ். இதை உருவாக்குனது நம்ம ஆர் அப்துல்லமி சாஹிப் அவங்க. அல்லாஹ் அவங்க கபரை பிரகாசமாக்கணும். பாப்பா அவங்களுடைய தலைமையிலிருந்து இது துவக்கம் செய்கிறோம். நம்முடைய பள்ளியினுடைய வீட்டிலேயே அப்துல் அமீதான் பள்ளி செக்ரட்டரி அவங்களும், நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் ஜா, நம்முடைய அப்துல்சலாம் அண்ணன், இன்றைக்கு நம்முடைய ஆர்ணி பாபா அவங்களுடைய அருமை மகனார் ஹபீப் ரஹ்மான் அவர்கள், டிஎஸ்எம்ஓ ஹுசேன் அவர்கள், மரியாதைக்குரிய காசியார் சாஹிப் பாபா அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய ஜப்பார் அண்ணன் அவர்கள், ஜப்பார் சார் அவர்கள், இப்படி இதனுடைய மகத்தான பொறுப்பாளர்கள். அப்புறம் நம்ம அக்பர், நம்ம மரியாதைக்குரிய ஹயாத்து, நம்ம ஹயாத் பாய், அலி பாய், நிறைய இருக்கிறாங்க இவங்களெல்லாம் இந்த ஹிதுமத்தில். அதனால் ஒரு சேவை நடக்க நிறைய ஹிதுமத்தை செய்யணும். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸும், இதற்காக முயற்சி செய்தவங்க, பாடுபட்டவங்க நிறைய பேர் நிறைய உதவி செய்திருக்காங்க. இந்த மஜ்லிஸ் நடக்கணும்னா ஒரு வகையான உதவினா ஒரு சந்தோஷத்திற்கான உதவி. அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல பாக்கியங்களை வழங்குவானாக. சுபஹானல்லாஹ் 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 சுபஹானல்லாஹ்